சூர்யா 42 படம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கிட்டு இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் மல்டி லாங்குவேஜில் அதுவும் இல்லாமல் 3D ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த மூவியை போலவே இன்னொரு மிகப்பெரிய ஸ்டார் நடிக்கும் படமும் 3D ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்க்குறதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் வேறு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தான் பத்துதள படத்தின் ப்ரொடியூசரும் கூட. அவர் தான் சூர்யா 42 படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இவர் இப்போ பத்துதள படத்தின் ப்ரொமோஷனில் செம்ம பிஸியாக இருக்குது. இவர் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சூர்யா 42 படத்தை பற்றிய கேள்வி எழுப்பப்பட்டது. சூர்யா 42 படம் தான் சூர்யா சினிமா லைஃப்லேயே இதுவரைக்கும் இல்லாத பட்ஜெட்டில் தயாராகிட்டு இருக்கு. இந்த படத்தின் ப்ரொமோஷன் பட்ஜெட் மட்டுமே சூர்யா இதுக்கு முன்னாடி செஞ்ச படத்தோட பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்தளவு மிகப்பெரிய அளவு தயாராகிட்டு இருக்கு. இந்த படத்தோட ப்ரோமோ டீசர் மே மாதம் ரிலீஸ் ஆகணும்னு அவரே லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து சூர்யா 42 படத்தை போலவே நல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்க படம் தங்கலாம், அதை பற்றியும் அவர் பேசியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை சூர்யா 42 படத்தை போலவே 3D ரிலீஸ் ஆக அவர் முடிவு பண்ணியிருக்காரு. நியூஸ் தான் இப்போ செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. சியான் விக்ரமை 3D பார்க்கும்போது எப்படி இருப்பார், அவர் நடிப்பு எல்லாம் பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு படமும் தமிழ் சினிமாவை உலக அளவுக்கு கொண்டு போகணும்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்தளவு இருக்குது தான் படத்தோட கதை, கதைக்களம் எல்லாமே. இது வரை இல்லாத அளவுக்கு தங்கலான் படத்துக்காக சியான் விக்ரம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அதை அவர் நடிப்பில் இருந்தே பார்க்கலாம். நீங்கள் இந்த நியூஸ் பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினிமா டாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சினிமா நியூஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.